ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, எங்களுடைய கிச்சனை வந்து நாங்கள் மேக் ஓவர் பண்ணோம், அது எப்படி பண்ணோம், என்னென்னலாம் செலவு பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப குட்டி ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, நம்ம கிச்சன் மேடையே வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். செல்ஃப்ஸும் ஓரளவுக்கு நிறையா ஓரளவுக்கு இருக்கும், நிறையான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி என்ன பண்ணலாம், எப்படி எங்கள் வீட்டில் நிறைய பொருள் கூட டீக்ளட்டர் எதுவும் பண்ண முடியல, இருக்கிற பொருளையே நான் எப்படி சூப்பராக வச்சுருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சிங்க் சைட்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நாங்கள் கட்டலை, நாங்கள் வந்து அப்படியே கட்டின வீடியே வந்து வாங்கினோம். ஸோ அதில் என்னெல்லாம் அப்படியே இருந்துச்சோ அப்படியே தான் நாங்கள் வந்தோம். வேறு எதுவுமே நாங்கள் செய்யலை, வெறும் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு வந்தோம். அந்த உப்பு கரை படிஞ்சதெல்லாம் வந்து எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கிச்சனை இன்னும் நீட்டாக்கலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸும் வெளியே எடுத்துகிட்டு எல்லாம் செல்ஃபு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த டைல்லையும் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு க்ரீன் கலரு. அதனால் வந்து எப்படின்னா, கிச்சனே கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாற்றிட்டா இன்னும் நமக்கு ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வால்பேப்பரில் வந்து என்ன வாங்கினேன்னா, மார்பிள் அந்த ஷேடு இருக்க மாதிரி நான் ஷீட் வாங்கினோம். அந்த ஷீட்டு வந்து நான் எனக்கு வந்து 6 ஷீட் ஆச்சு. அந்த ரோல் வாங்குவோல, அதில் 6 ரோல் ஆச்சு. எல்லா பக்கமும் நான் ஒட்டிட்டேன். அதை ஒட்டினவுடனே பார்த்தீங்கன்னா செம்ம வந்து அப்படியே ப்ரைட்டாகிடுச்சு கிச்சனே. அதே மாதிரி நம்ம ஸ்டவ் வைப்போம்ல, அந்த இடத்துல கீழே மட்டும் எதனால் நமக்கு கொட்டிச்சுன்னா ஈஸியாக துடைக்கலாம்ல, அந்த மாதிரி கீழே மட்டும் நான் அந்த பேப்பரே வந்து அந்த வால்பேப்பரே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுடைய பருப்பு ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வைப்போம்ல, அதுக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் வந்து இதில் வாங்கியிருக்க எல்லா பொருளையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரே கலரில் போட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொரு கலரில் வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏர்டைட் கிடையாது. அதில் நம்ம எதனா பொருள் போட்டோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, உடச்ச கலரில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமுத்து போயிடுது. உங்களுக்கு ஏதாவது ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னர் கிடச்சிது இல்லை உங்கள் கிட்டே இருக்குன்னா எனக்கு வந்து அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு மேல் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பாக்ஸ் அந்த இது வாங்கியிருக்கேன்ல, மூடி போட்டது. அது வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம சுகர்லாம் போடுறோம், சக்கரைலாம் போடுறோம்னா 4 கிலோ வரைக்கும் பிடிக்குது அதில். அதில் வந்து ஒரு 6 பாக்ஸ் நான் வாங்கினேன், மொத்தமாக அப்படியே செட்டாக வாங்கினேன். கிச்சனில் வந்து என்னுடைய லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுடைய சமையலுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாமே நான் அந்த சைடு வச்சுருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய ரைட் சைடில் கிச்சனில் வந்து பின்னாடி ரைட் சைடு பேக்கில் வந்து ஒரு பெரிய செல்ஃப் இருக்கும். அதில் வந்து என்னுடைய பாத்திரங்கள், நான் என்னென்னலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சமைச்சு முடித்த பிறகு எந்த பாத்திரத்தில் எடுத்து வைப்பேன், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து அந்த சைடு வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரே பக்கம் வந்து நம்ம சமைக்கும் போது தேவைப்படுகிற எல்லா ஐட்டமும் வந்து ஒரே சைடு வச்சும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. எல்லாமே நம்மளுடைய கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து எனக்கு வந்து 2 செல்ஃப் இருக்கும். இந்த சைடு வந்து சிலிண்டர்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். அந்த சைடு வந்து நான் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போடுவோம்ல, அந்த ஒரு பிளாஸ்டிக்கில் நான் ஏற்கனவே வச்சுருந்தது தான் அதெல்லாம். ஸோ அதை வந்து நான் அங்கே வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்டில் வந்து சாப்பாடு அரிசி இருக்குது. என்னுடைய கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து 2 செல்ஃப் இருக்குதுன்னு சொன்னல, அதில் வந்து ஒரு பெரிய 2 பேஸ்கெட் வச்சுருக்கேன் பாருங்கள், பிங்க் கலரில். அதில் வந்து என்னுடைய மல்லிகை ஜாமான் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும்ல, நான் இதில் இந்த பாக்ஸ்லாம் தட்டி வச்சுட்டு இந்த கண்டெய்னர்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். டிஃபனுக்கு தேவையானது சேமியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வச்சுருக்கேன் அந்த 2 இதுலேயும்.
இப்போ வந்து என்னுடைய கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராகிடுச்சு. நான் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இப்போது ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு குட்டி ஒரு மரத்தில் செஞ்ச குட்டி கபோர்டு வேறு நான் உள்ளே வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. என்னுடைய கிச்சன் சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து நிறைய வந்து இடங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இப்போ ஆர்கனைஸ் பண்ணதுனால. இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேனோ அதை வந்து எங்கே வாங்கியிருக்கேன் என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து உங்கள் கிச்சனை மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் சில சில ஐட்டங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸோ அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கிச்சன் மேக்கோவரில் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். மொத்தம் வந்து 5000 ருபீஸ் ஆச்சு எனக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.